இந்த கேஸ பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு இப்படி சிலாக்குதுக்கு போறேன்னு சொன்னேன்? யூனிஃபார்ம் படி எங்களுக்குள்ள தக்கற உங்களுக்கு எதுடா புடிட்டு வருது? நம்மளுடைய தல அஜித் சார் நடிச்ச சிட்டிசன் படம் பார்த்தே நான் அப்ப அவர் ரொம்ப மனமார பாராட்டினேன். ஒன் ஆஃப் தி ஒன்லி ரீசன் அந்த படம் வந்து நான் சார்ந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த அவர், நான் வந்து மயிலாடுதுறை, அவர் கும்பகோணம், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் அவருடைய ஊர் கும்பகோணம் எனக்கு பிடித்தது. அவர் சினிமாவில் எடுத்துக்கொண்ட கோணம் இது வந்து ஒரு எதுகு முனையாக தெரியும், இல்லை அந்த சிட்டிசனில் எடுத்துக்கிட்ட அந்த வாழ்க்கை முறை எங்களுடைய நாகப்பட்டினத்தில் கீழே வெண்மணியில் நாங்கள்லாம் கொஞ்சம் அந்த நாகப்பட்டினம், நன்னிலம், மயிலாடுதுறை, திருவாரூர், திருமருகல், திட்டச்சேரி, அந்த திருத்துறைப்பூண்டி எங்களுடைய ஏரியாவே கொஞ்சம் சிவப்பு சித்தாந்தம், அந்த செங்குடி எங்களுக்குள்ளே ஊறியிருக்கக்கூடிய ஒரு இது. அந்த களத்தை அன்னைக்கு சிட்டிசனில் எடுத்து அது அஜித் சாரோட வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய மைல்கல். அந்த படம் பார்த்துட்டு நான் அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு டைமென்ஷனில் அவர் நடிக்க வச்சுருந்தது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் நான் சரவண சுப்பையிட்ட நிறைய எதிர்பார்த்தேன். அதுக்கு காரணம் என் மாவட்டத்தை சேர்ந்த இது பையன் மட்டும் இல்லை, இஸ் வெல் எஜுகேட்டட் ஆஸ் எ லிட்ரேட் பர்சன், அவர் எம்எஸ்சி ஃபிசிக்ஸு. இந்த படமே பார்த்தேன். அதற்கு பிறகு சிட்டிசனுக்கு பிறகு அவருடைய அவரை தமிழ் திரையுலகம் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லையா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது இந்த தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து அதை வந்து அவங்க அவரால் இந்த சூழலில் அந்த சர்வைவல் இஸ் த ஃபிட்டஸ்ட் என்று சொல்வார்கள். இங்கே ரொம்ப கஷ்டம். அதுவும் கொஞ்சம் படித்தவன், கொஞ்சம் துடிப்புள்ளவன், ஒரு சித்தாந்தவாதி, ஒரு சிந்தனையாளன், ஒரு வித்தியாசமான களத்தை காண வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இங்கே கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு தளம். அங்கே வந்து அவர் கஷ்டப்பட்டு போராடி அதுக்கப்புறம் அவருடைய கேரியரை நான் பார்க்குறேன். ஒரு அந்த அந்த பன்முக திறமை அதெல்லாம் இருந்த காரணத்தால் தான் அவர் வந்து ஒரு வண்ணத்திரையிலே மிளிர வேண்டிய அவர் அவருடைய திறமையை கொண்டு ஒரு சின்ன திரைக்குள்ளே அடக்கினால் கூட அதெல்லாம் வந்து ஒரு ஆஸ் எ எஜுகேட்டட் பர்சன், ஆஸ் எ குவாலிஃபைடு பர்சன், இஸ் டோட்டலி டிசர்வ்டு. ஒரு ஆங்கில படங்கள்லாம் பார்த்துட்டு அதை பற்றியில் ஒரு விமர்சனங்களை பண்ண வேண்டும் என்று சொன்னால், அதை எடுத்து வைக்க வேண்டும்னா, அதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்னா, அதுக்கு ஒரு நாலெட்ஜ் வேணும். நாலெஜபிள் பர்சன் இஸ் எ டிசர்வ்டு பர்சன். அப்படி உள்ள அவரை நான் பார்த்துட்டு இருந்தால் அப்பப்போ நாங்கள் பேசிப்போம். ஆனால் இன்றைக்கு நான் ஆஃப்டர் எ லாங் கேப் நான் படம் பார்ப்பதற்கு நான் மீண்டும் வந்தேன், மீண்டும் மூலம் வந்தேன். இதை போன்ற படைப்புகள் தமிழ் திரையுலகத்துக்கு இவரை போன்ற இளைஞர்கள் தர வேண்டும். இதை இந்த படத்தை பார்த்தால் நம்ம கூட என்னதோ படைக்க வேண்டும் என்று புதிதாக தூண்டும், ஆசையை தூண்டும், எண்ணத்தை தூண்டும், கற்பனையை தூண்டும். ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான களம். படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, நான் வந்து ஒரு ஒரு நான் ஒரு இந்த தாய், அதாவது ஒரு ஒரு உலகத்தில் வந்து தாய் தான் புனிதமானது. படைச்சவனா பிரம்மா, ஆனால் நம்ம பெற்றது அம்மா. இது வசனமாக தெரியும் எல்லாருக்கும். பிரம்மா நம்மளால் பார்க்க முடியாது, அம்மா மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த அம்மாங்கிற உறவு ஒரு தெய்வீகம் என்று சொன்னால், அதே மாதிரி அப்பா என்பது சாதாரண உறவு இல்லை, த ஃபாதர். அந்த ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள உறவை அவர் டைட்டிலே கூட எல்லோரும் எல்லாம் முக்கியமானவங்க யாரெல்லாம் ஃபாதர் சன் எல்லாத்தையும் அதை போட்டு ரொம்ப இது பண்ணியிருந்தார். அதை எடுத்துக்கிட்ட அந்த விதம், அந்த லைனை நான் கூட ரொம்ப ஒரு சென்டிமெண்டலாக ஃபாதருக்கும் சன்னுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை தான் படத்தில் கொண்டு போகிறாரோ. பல இடத்துல நான் ரொம்ப என்னோடய கண்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்ட் டைப்பா படம் பார்க்கக்கூடிய ஆள், எனக்கு கொஞ்சம் ரொம்ப டச் பண்ணிடுச்சு. ரொம்ப நான் விட்டு வந்தால் நான் பேசவே இல்லை, கண்கள் ரொம்ப குளமாயிடுச்சு. ஒரு எனக்கு அந்த படம் அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது வில்லியம்ஸ் கேரக்டராகவே என்னுடைய நண்பன் சரவண சுப்பையா வந்து, ஆக்சுவலாக எனக்கு வந்து பிரதாப் போத்தன் ரொம்ப பிடிக்கும். நான் ஆஃப்டர் எ லாங் கேப் நான் நிறைய மலையாள படங்கள் பார்ப்பேன். ஐயோ அந்த சில விஷயங்கள்லாம் அதை தமிழில் கூட பேசுவேன், ரொம்ப யதார்த்தமாக அதை பேசுனான். பர்டிகுலர்லி அந்த அவருடைய வில்லியம்ஸை இது பண்ணிக்கிட்டு கதிரவனுக்கும் வில்லியம்ஸுக்கும் இடையில் ஒரு இருதலை கொல்லி எறும்ப அந்த கதாநாயக கேரக்டர் ஃபென்டாஸ்டிக், அன்இமேஜினபிள். வாட் ஏ அப்படி ஒரு அற்புதமான படம். இப்போ கூட என்னோடய கண் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப நல்லா அந்த பொண்ணு பண்ணியிருந்தாங்க. இந்த கதனை அனகா கரெக்ட், என்னுடைய கண்கள்லாம் குளமாகக்கூடிய அளவுக்கு அந்த சின்ன பையன்
ரொம்ப அற்புதமாக அந்த சைல்டு சென்டிமெண்ட்டு என்னை ரொம்ப, நான் ஒரு சைல்டு ஸ்டாராக என் மகன் சிலம்பரசனை உருவாக்கி அவர் சின்ன வயசுலேருந்து அவனை எப்படி மோல்டு பண்ணி கொண்டு வந்திருப்பேன்னு எனக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு. ஒரு தந்தை மகனுடைய உறவு. நான் கூட இந்த படத்தை என்னுடைய நண்பர் செல்லகுமார் புலிப்பட தயாரிப்பாளர், அவர் பிஆர்ஓ இருந்த காலத்துலேருந்து ப்ரொடியூசராக மாறுற காலம் வரைக்கும் எனக்கு தெரியும். அவர் இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டுட்டே இருந்தார். எனக்கு ஏகப்பட்ட, நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், என்னால் வர இயலவில்லை. ஆனால் இப்போ கூட என்னுடைய நண்பர் யோகி பாபருடைய மகன் அவருக்கு வந்து விசாகன் அவருடைய முதல் பிறந்த நாள் விழா, அதற்கு செல்ல வேண்டும்,